ஹலோ ஆல், வணக்கம். சண்டே டபுள் ஹெட்டர் முடிஞ்சது. பீடாக் வெல்கம் டு தி ஷோ. சொன்ன ரெண்டுமே நடக்கல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்க. ஆர்சிபி அவ்வளவுதானா, என்ன ஆச்சு? நானும் உங்க மனசு உங்க மூஞ்சி வருத்தப்படக்கூடாதுன்னு ஒரு ஒரு தடவையும் இதை நினைக்கிறேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அது நடக்க மாட்டேங்குது. என்ன ஆச்சு? ஒரு ரெண்டு, ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப நல்லா ஆடினாங்க. நம்ம ஒன்றும் குறை சொல்றதுக்குன்னு இல்லை. வெரி வெரி க்ளோஸ் கேம், கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி அட் ஈடன் கார்டன்ஸ். ஒரு ரெண்டு நிறைய கான்ட்ரவர்சியல்னு சொல்லணும்னா சொல்லலாம். பவுண்டரியில் அது 4-6ங்கிறாங்க, அம்பையர் கொடுத்தது விராட் கோலிக்கு ஃபுல் டாஸ் இல்லைங்கிறாங்க, நரேன் போட்டது நோ பால்ங்கிறாங்க. உங்க தாட்ஸ் என்ன? கரெக்டான காம்பினேஷன் இன்னைக்கு ஆடினாங்க. ரைட் காம்பினேஷன் தே பிளேட், சொன்னதை எல்லாத்தையும் பண்ணாங்க. ஒரு யார், ஸ்பின்னரை கொண்டு, ஆர்சிபியா? ஆமா, வந்து கரெக்டா கேமரூன் கிரீனை கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ரீஸ்டாப்டிக் பதிலாக கொண்டு வந்தாங்க. ஒரு ஸ்பின்னரை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னோம். கரண் சர்மா ஆர் ஸ்வப்னில் சிங், கரண் சர்மாவை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஜாக்ஸ் வந்து எப்படிப்பட்ட ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர்ன்றதை இன்னைக்கு காமிச்சிட்டாரு. அவங்களுக்கு ஒன்னே ஒன்னு என்னன்னா, இப்ப அடுத்த மேட்ச் மேக்ஸ்வெல் வந்துருவாரு. மேக்ஸ்வெல் உள்ள வரணும் லாக்கி ஃபெர்குசன் பதில. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வைஷாக் விஜயகுமார் யாஷ் தயால் பதில கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டாங்கன்னா, அதாவது ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க நீங்க, இப்ப வந்து ஆர்சிஎல் நிறைய விக்கெட் எல்லாம் எடுத்தாரு இன்னைக்கு. 2 விக்கெட் எடுத்தாரு ஒரே ஓவர்ல. நாலு நாலு ஓவர்ல 56. நீங்க வந்து ரொம்ப கஷ்டம். ஐ அம் நாட் சேயிங் எனி திங் ராங் அபவுட் ஹிம். யூ ஹவ் டு ஃபைண்ட் அ வே யூ வென் யூ ஆர் பீஃபிங் அப் யுவர் பேட்டிங். போலிங்ல நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல இருந்தே நான் தலதலையா அடிச்சுக்கிறதா தான், நாலு ஓவர் குடுங்கயா கிரீனுக்கு அப்படின்னு. அடுத்த மேட்ச் வந்து நாலு ஓவர் மேக்ஸ்வெல்லும் போட்டார்னா, ஆனா வந்து இப்ப முடிஞ்சு போச்சு. இப்ப வண்டி வந்து உங்களுக்கு சர்வீஸ் ஸ்டேஷன்ல விட்டுட்டு இன்ஜினே மாத்தணும்ட்டாங்க. ஸோ அது இன்ஜின் மாத்துறதுக்கு 1 வருஷம் ஆகும், 2025 ஆகும். இதுக்கு மேல நீங்க வந்து 7-14 பாயிண்ட்ல எல்லாம் குவாலிஃபை ஆன டீம் இருக்கே இந்த ஐபிஎல்ல. ஐயா சாமி, இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. நான் சும்மா உங்க ஆசையை தூண்டுறேன். ஒருத்தர் ஏமாத்தணும்னா அவங்க ஆசையை தூண்டணும் அப்படின்னு ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு நான் வந்து சி நார்மலி வந்துட்டு we have to only tell them the points where they missed out really. இன்னைக்கு அவங்க எதுவுமே பண்ணலங்கும் போது அவங்களுக்கு சும்மா குறை சொல்லி இதுவே கிடையாது. கரெக்ட் பிளேயிங் லெவன் ஆடினாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இந்த புத்திசாலித்தனம் ஏன் முதல் மேட்ச்ல இல்ல? கரடியா கத்திட்டு இருக்கோமையா, முதல்ல இருந்து இந்த நாலு ஃபாரினர்ஸும் பேட்டிங் வச்சு பீஃப் அப் பண்ணுங்க அப்படின்னு. இப்ப இப்ப ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன், ஒருவேளை மேக்ஸ்வெல் இன்னைக்கு வந்து வெதர் இன் இஸ் த மென்டல் ஸ்டேட் டு பிளே த கேம், ஹேட் ஹி பிளேட் அஹெட் ஆஃப் இவருன்னு வச்சுக்கோங்க, லாக்கி ஃபெர்குசன். லாக்கி ஃபெர்குசன் கொடுத்த அந்த நாலு ஓவர்ஸ்ல அவர் தான் அவரை கொடுத்துருப்பாரு. இன்னும் ஒரு பேட்ஸ்மேன் நிறைய வேணையா, ஒரு பால்ல 1 6 மேக்ஸ்வெல் அடிச்சு அவுட் ஆயிருந்தா கேம் ஓவர். இப்ப வந்துட்டு இப்ப மட்டும் சரியாயிருச்சு அவர் மென்டல் ஸ்டேட். சும்மா தெரியாம கேக்குறேன், இன்னைக்கே ஆடிக்கலாமே அவரு. இட் இஸ் ஆல் அபவுட் ஹவு த பிளேயர் ஃபீல். ஒரு சில சமயம் நானே இந்த டீம்ல இருந்திருக்கேன், எனக்கு ஐ டோன்ட் ஃபீல் கான்பிடன்ட் தட் ஐ அம் கோயிங் டு கோ தேர் அண்ட் பர்ஃபார்ம்னு ஒரு பிளேயர் சொல்லும் போது நீங்க ஃபோர்ஸ் பண்ணி ஆடக்கூடாது. இப்ப என்னன்னா, ரொம்ப நல்லா ஆடினாங்க, அதுதான் படு வாய்த்தறிச்சலா இருக்கு எனக்கு. ஏன்னா வந்துட்டு அவங்க என்ன அநியாயம் பண்ணாங்க இந்த கேகேஆர்ன்னு ஒரு ஓவர் கொடுத்துட கூடாதே மிச்சல் ஸ்டார்க்குக்கு? நாங்க அவ்வளவு தூரம் சொல்லினே இருக்கோம், நீங்க 3 ஓவர் மட்டும் கொடுத்தீங்க 55ன்னு, ஒரு ஓவர் கொடுத்துட கூடாதே அவருக்கு? 4 மில்லியன் கொடுத்து எடுக்கிறீங்க, 3 ஓவர் கொடுத்தா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நியாயமே கிடையாது. நான் வந்து விடமாட்டேன் இதை, நான் பெரிய இஷ்யூ ஆக்குவேன் நான். நீங்க எதுக்கு 24 கோடி கொடுத்துட்டு நீங்க 4 ஓவர் கூட போடலன்னு? அப்படி நீங்க கணக்கெல்லாம் சொன்னீங்க போனதர, அருணாச்சலம் ஒரு நாளைக்கு 1 கோடி செலவு பண்ணோம்னு. அப்ப நீங்க வந்துட்டு இப்ப 6 கோடி 3 ஓவர் தானே இன்னைக்கு? தண்ட கடன் நான் திருப்பியும் சொல்றேன் பாருங்க. இப்ப நான் ஒன்னே ஒன்னே, இப்ப நிறைய பேர் எனக்கு ரிப்ளை பண்றாங்க, அவர் ஈ வில் பி அ டிஃபரெண்ட் பீஸ்ட் இன் T20 வேர்ல்ட் கப்னு. அப்ப அங்க போய் ஆடுங்க, இங்க எதுக்கே ஆடுக்கிறீங்க? இப்ப ஒவ்வொரு தரையும் நீங்களும் போன தர கேட்டீங்க அந்த டோர்னமெண்ட் பிரிவியூ முன்னாடி, பீடாக ஆர்சிபி எல்லாம் நிறைய பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களே, நான் உங்களுக்கு அடிச்சு சொன்ன தண்ட கடன். ஆமா, ஆர்சிபி ஒரு சீசன் 20 விக்கெட் எடுத்தாருன்னு நான் சொன்னேன். ஆமா, சோ இப்ப மேட்ச் இப்ப எப்படி போச்சு அப்படின்னா, இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, 190 நம்ம சொன்னோம், ஓகே, பவர் பிளேல கேகேஆர் 75 for 3. இங்க ஒரு பிரிஸ்க் ஸ்டார்ட் வரணும்னு சொன்னோம், பின்னிட்டாரு வச்சு சால்ட். இவங்க 74 for 2 எப்படி நெக் டு நெக் போகுது பாருங்க. அதுக்கப்புறம் 7-10 வந்துட்டு இவங்க 32 for 1 கேகேஆர், 3 விக்கெட் போயிடுச்சு. ஆக்சிலேட் பண்ண முடியாது, விக்கெட் போல வச்சு முடிச்சிட்டாரு ஜாக்ஸ். 122 for 2 10 ஓவர்ல அப்படிங்கும் போது அந்த ஒரு பேட்ஸ்மேன் லெஸ் தான் பாவம் இவங்களுக்கு இதாயிடுச்சு. இப்ப 11-15 அவங்க பியூட்டிஃபுல்லா ஆனாங்க கேகேஆர், விக்கெட் போயிடுச்சு 42 for 1. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பொசிஷன்ல இருந்து ஒரு 52 for 4 தேவையில்லாத ஒரு அன்வான்ட் ஷாட். அந்த இவர் வந்து கேமரூன் கிரீன்,
அறக்குழிய தூக்கி அடிச்சு மெட்டிகல்ல நியாயமா அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 174/6 அவங்க 149/5 கடைசி 5 ஓவர்ல வந்து 60 குறைஞ்சி வந்துரும்னோ அவங்க 73/1 கேக்கிறாரு, இவங்க 47/4 அங்கதான் உங்களுக்கு போச்சு. அந்த சிச்சுவேஷன்ல நீங்க இன்னொன்னு என்ன பண்ணணும்னா, கரண் சர்மா இப்படி பண்ணணும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிலீஃபோட அவர் ஆடினாரு. 2 பால்ல 3 நோன்னு என்ன பண்ணும், அவுட் சைட் ஆஸ்டம் போயிடணும். அவர் யாருக்கும் விழ மாட்டேங்குது, அவருக்கு பயப்படுறாரு பவுன்சர் போடுறதுக்கு. தூக்கி ஒரு ஸ்லோயர் பால் பாடுபாரு, எக்ஸ்ட்ரா காஸ்ட் மேல சுருக்கிருந்தீங்கன்னா 6. அவர் என்ன எப்படி யோசிச்சுட்டாருன்னா, 2 பால்ல 3 நோன்னு அப்படியே மிட் ஆஃபுக்கு புஷ் பண்ணிட்டு 2 ஓடிடலான்னு பார்த்தாரு. பட் தட்ஸ் நாட் அ பேட் திங்கிங் அட் ஆல். இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு போலர் ஒரு மென்டல் ஸ்டேட் கம்ப்ளீட்லி அவுட்னா அவர் இன்னும் நான் வந்து அவர மைண்டை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிருப்பேன், டப்புன்னு அவுட் சைட் ஆஸ்ட்டை மூவ் பண்ணிருப்பேன் நான். யாருக்கிற நீ மிஸ் பண்ற காலில் ஒன்று போட்டிருப்பாரு, ஒரு லெக் லான்ஸ் வந்து ஒரு 4 போயிருக்கும், உங்களுக்கு இதாக இருக்கும், அது இல்லாமல் போச்சு. இன்னொன்று பாருங்க, மேஜர் டாக்கிங் பாயிண்ட்னா கேகேஆரோட ஸ்பின்னர் 10 ஓவரில் 103 ரன் 3 விக்கெட்டு. அதுல வந்து உங்களுக்கு வந்து அந்த சுயா சர்மா வாஸ் எக்ஸ்பென்சிவ் 10 அன் ஓவர், இனி கரண் சர்மா வந்து 4 ஓவரில் 33. தட் இஸ் த டிஃபரன்ஸ் தட் யூ நீட் டு மேக், யூ நீட் டு ஃபைண்ட் அ ஸ்பின்னர் ஹூ கேன் போல் 4 ஓவர்ஸ். அந்த பாக்ஸையும் டிக் பண்ணாங்க. ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் ஸ்வப்னில் சிங் டு பிளே கன்வென்ஷனல் இது அப்படிங்கும் போது ரொம்ப நல்லா போட்டாரு கரண் சர்மாங்கும் போது. எனக்கு அப்படியே ரொம்ப என்ன சொல்றது, இன்னைக்கு வந்து அவங்க தோத்தத்துக்கு வந்து எந்த காரணத்தையுமே நீங்க சொல்ல முடியாது, பிளே டாப் கிளாஸ் கிரிக்கெட்டு. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, நான் சொல்லியிருக்கேன் எனக்கு ஒரு வருஷம் அந்த மாதிரி டெல்லி டேர் டெவில்ஸ்ல ஆச்சு 2014ல. போக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காம்படிஷன்ல ஐபிஎல்ல வேர் ஆல் த டீம்ஸ் ஆர் குட் எனஃப், நீங்க என்ன பண்ணாலும் தோப்பீங்க. அதனால இன்னைக்கு நான் என்ன சொல்லுவேன், ஐ வில் புட் மை ஹேண்ட் அப் டு சே வெல் டன் ஆர்சிபி ஆன் ஸ்ட்ராட்டஜி, வெல் டன் ஆர்சிபி ஆன் செலக்டிங் த பிளேயிங் 11, அன்லக்கி. அட் த சேம் டைம் கேகேஆர் ஹெல்ட் தேர் நர்வ்ஸ், டக்குனு ஏழியரா விக்கெட் விட்டாங்க, பியூட்டிஃபுல்லா வந்து இன்னிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கட்டச்சி 5 ஓவர்ல ஒரு உரி உரிச்சாங்க. ஆர்சிபி புட்டு மட்டும் ட்ரெமண்டஸ் ப்ரெஷர், 10 ஓவர்ல 122 டிஃபெண்டே பண்ண முடியாது கடைசி 10 ஓவர்ல. எல்லா நாளும் நீங்க தினேஷ் கார்த்திக் அடிக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ குடோஸ் டு கேகேஆர் ஆல்சோ. அந்த சுச்சுவேஷன்ல ரசல் வந்து கை கொடுக்கல அவங்களுக்கு, சின்ன பின்னமா இருக்கும், 2 ஓவர் ஸ்பேர்ல முடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு டிஃபரன்ஸ் தான் வந்து உங்களுக்கு இதாகும். இப்ப நீங்க பாத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு மேக்ஸ்வெல் ஆடி இருந்தாங்கன்னா அந்த லாக்கி போட்ட 4 ஓவர் அவரே போடட்டோன்னு நீங்க போட விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அவர் 2 பால் ஆட்டுன்ற. ஸோ அடுத்த மேட்ச் ஹோப்ஃபுல்லி மேக்ஸ்வெல் கம்ஸ். இதுல என்னன்னா வந்து ஒரு அந்த என்வாயன்மெண்ட்டே ஒரு மாதிரி இதுவா இருக்கும். அடுத்த வெண்ணிக்கு போகும்போது பாக்குறீங்க சன்ரைசர்ஸோட ஹைதராபாத்ல ஆடணும், ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்ல போவாங்க. சரி, டோர்னமெண்ட் முடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேல நீங்க சொல்ற மாதிரி அந்த 6-6 நாங்க அல்கோரிதம் கொடுத்தா கால்குலேஷன் கொடுத்தாலும் அவங்க நெட் ரன் ரேட் வேற செம மோசமா இருக்கு. அந்த 6 மேட்சும் சேர்த்து ஒரு கணக்கு போட்டு சொல்லுங்க அடுத்த ப்ரீவியூ பண்ணும் போது. இல்ல இப்ப ஒரு சில டீம்ஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்றத பொறுத்து நம்ம பாக்கணும். அதனால என்ன சொல்றது, இப்ப 7 வின்ஸோட இருக்கு, இல்ல நிறைய டீம் 7 வின்ஸோட போயிருக்காங்க. பட் பிகாஸ் கன்சிடரிங் தேர் நெட் ரன் ரேட், இன்னும் வந்துட்டு அந்த போலிங் இஷ்யூஸ் ஈவன் தென் டுடே பாருங்களேன். இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, அந்த போலிங் வீக்குன்னு நம்ம முன்னாடியே ப்ரிவியூல சொன்னோம், 223 இஸ் டூ மச், இட்ஸ் ஆல்வேஸ் எ பிரஷர் யூ சேசிங் 223, இப்படிதான் ஆகும். 223 நீங்க சேஸ் பண்ணீங்க, தட் இஸ் அ டிஃபரன்ஸ் வென் யூ சே 190, ஒரு 14 ரன் பிகம்ஸ் ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர், தட் இஸ் 204. அதுக்கு மேல உங்களுக்கு போச்சுனாலே இட் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். பட் ஆர்சிபி டிக்ட் ஆல் தேர் பாக்ஸஸ், பட் அன்பார்ச்சுனேட்லி இட்ஸ் டூ லேட். ஹோப்ஃபுல்லி அதர் டீம்ஸ் டஸ் சம் ஃபேவர்ஸ், த டாப் 3 டீம்ஸ் அதாவது ராயல்ஸ், இந்த சன்ரைசர்ஸ், இந்த மாதிரி டீம் எல்லாரையுமே அடிச்சுன்னு வந்து மற்ற டீமை கீழே தள்ளினாங்கன்னா தென் தே ஹவ் அ சான்ஸ். பட் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், ஈவன் தோ ஐ அம் ஆர்சிபி ஃபேன், திங்ஸ் லுக் வெரி வெரி பிளீக் ஃபார் தெம். பட் லைஃப் இஸ் ஆல் அபவுட் ஹோப், லெட்ஸ் சீ வாட் ஹேப்பன்ஸ். ரஜத் பட்டிதார், நம்ம வந்து சொல்லிட்டே இருந்தோம், எல்லாருமே வந்து பட்டிதார் ட்ராப் பண்ணணும் ட்ராப் பண்ணணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நீங்களும் சொன்னீங்க குவாலிட்டி பிளேயர்னு, நானும் சொன்னேன் ஹி வில் ஹேவ் குட் இன்னிங்ஸ் குட் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ப்ரூவ் பண்ணார். இன்னைக்கும் அண்டர் ப்ரெஷர் நல்லா ஆடினாரு. செம்ம பிளேயர் சார் ரஜத் பட்டிதார், டச் பிளேயர், யாருக்கும் அது புரியவே மாட்டேங்குது. இஸ் கம் அப் வித் மைண்ட் செட் வேர் ஆஃப்டர் ஃபெயிலியர்ஸ் ஆஃப்டர் ஃபெயிலியர்ஸ் இன் டெஸ்ட் மேட்ச், பிளேயர்ஸோட மென்டாலிட்டி புரிஞ்சுக்கணும். இப்ப 365 நாள் கிரிக்கெட் ஆடுறாங்க, டெஸ்ட் மேட்ச் முடிச்சுட்டு அப்படியே இதுக்கு மேல நான் இதுக்கு மேல எனக்கு டெஸ்ட் மேட்ச் சான்ஸ் கிடைக்குமான்ற யோசிக்கிற நிமிஷத்துல ஒரு ஒயிட் பால் உங்க போலிங் யூனிட் அங்கங்கே செதறது, 220 கொடுக்குது, போனவுடனே அடிக்கணும், ப்ரெஷரு
இட் வில் டேக் சம் டைம் ஃபார் இம் டு ஷோ ஹிஸ் கிளாஸ். இன்னைக்கு ப்ரூட்டல் கிளாஸ் ரஜாத் பட்டிதாரு. நான் தான் திருப்பி திருப்பி சொல்லனே, நோ மேட்டர் வாட் வாட் எவர் இட் இஸ் 220 பிளஸ் இஸ் த சேஸ் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் ஆன் அ கன்சிஸ்டன்ட் பேசிஸ். நான் வந்து போலர்ஸை குறை சொல்லலை நான், பட் ஸ்டில் தே ஹவ் டு ஸ்டெப் அப் டு சி அண்ட் ஃபைண்ட் அ வே டு ரெஸ்ட்ரிக்ட் த டீம் ஃபார் 200 நோ மேட்டர் வாட். அப்போ த சான்சஸ் வில் கம் அப். ஐ ஆம் ரியலி ப்ரவுட் த வே ஆர்சிபி பிளேட், பி இட் பேட்டிங் பி இட் ஃபீல்டிங் பி இட் போலிங், தே டிட் ரியலி வெல். பட் கேகேஆர் வந்து ஒரு ஸ்டெப் நாட்ச் இந்த கான்ஃபிடென்ஸ் அந்த காம்பினேஷன் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு. அவங்க இதுக்கப்புறமும் மிச்சல் ஸ்டார்க் ஆனாங்கன்னா அவங்க பிளே ஆஃப் போறதுக்கான சான்ஸ், அதனால போறதுக்கான சான்ஸ் இருக்கு. போன தடவை நம்ம சொன்னோம் அந்த ஃபாஸ்ட் போலர், லோக்கல் இந்தியன் ஃபாஸ்ட் போலர் கொண்டு வந்துட்டு ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் இன்னைக்கு அவங்க ஆடி இருந்தாங்கன்னா 240. அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் ஆடா போயிருப்பாங்க. அந்த 7-10 11-15 கன்சாலிடேட் பண்ணிட மாட்டாங்க, 240 போயிருக்கும். ஐ டோன்ட் நோ வெதர் தட் ஃபாஸ்ட் போலர் வுட் ஹவ் லீக் 55 ரன்ஸ் இன் 3 ஓவர்ஸ். That was a strategical mistake from KKR. But I, as I repeatedly say, Varun, next match, still I will say RCB will win, RCB will do well. Adana enniki maathave maata. I will criticize when they do their team selections wrong or whatever it is. Saurav Chahal munnadi enniki adellam Aishwarya Rai photo இன்னைக்கு ரொம்ப நாளா ஆனாங்க. நீ ஐஸ்வர்யா ராய் போட்டோ அவருக்கு போட்டேன், மிச்சல் ஸ்டார்க்குக்கு 4 மில்லியன் யூஎஸ்டி அப்படின்னு போட்டுட்டு. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம கிரிக்கெட்ட தெரியாம வந்து இது பண்றோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு சில பிளேயர்லாம் பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க யா, நீங்க வந்து அதுவும் 4 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ்லாம் ரொம்ப அநியாயம். நிறைய பிளேயர்லாம் வந்து அன்சோல்டா வெளில உட்காந்து இருக்காங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் நியாயம்னு ஒண்ணு இருக்கணும். நானே லாஸ்ட் இதில் சொன்னேன் ஒரு ஒரு லெஜெண்ட் அப்படின்னு. நான் திருப்பி சொல்றேன், T20 வேர்ல்ட் கப்ல வந்து அப்படியே கால ஒடிப்பாரு பாருங்க, கரீபியன்ல கால ஒடிப்பாரு. நான் இப்பயே சொல்றேன், யூ வில் பி ஒன் ஆஃப் த பிக் ஆஃப் த போலர்ஸ் ஃபார் ஆஸ்திரேலியா. ஐம் டெல்லிங் யூ நவ். அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், 4 மில்லியன் யூஎஸ் கொடுத்து நீங்க எடுக்கிறீங்கன்னா 21 ரன் அடிக்கணும், நம்பர் 10 நம்பர் 11 உள்ள இருக்காங்க, 2 பால் 3 ரன்னிங் நீங்க கொண்டு வரீங்கன்னா வி ஹாவ் டு கிரிட்டிசைஸ் இட். அதையும் கிரிட்டிசைஸ் பண்ணலன்னா தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் வியூவர்ஸ் வாட்சிங் அவர் எபிசோட். என்ன பொறுத்த வரைக்கும் நெட்ரிக்கன் திறப்பினம் குற்றம் குற்றமே, நோ மேட்டர் வாட். இன்னி ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஐ எம் ப்ரவுட் ஆர்சிபி சப்போர்ட்டட், வெல் பிளேட் ஆர்சிபி. சூப்பர் சார், அப்படியே அடுத்த மேட்சுக்கு போவோம். நீங்க காம்பினேஷன் கண்டிஷன்ஸ் எல்லாம் சொன்னீங்க, தன் காம்பினேஷன் என்ன அப்படின்னு அறியாம சுத்திட்டு இருக்க டீம்ல இந்த பஞ்சாப் கிங்ஸும் ஒண்ணு, தனக்கு ஹோம் கண்டிஷன்ஸ் என்னன்னு தெரியாம சுத்திட்டு இருக்க டீம்லயும் இந்த பஞ்சாப் கிங்ஸ் ஒண்ணு. மும்பையோட நல்லா விளையாண்டாங்கன்னு சொல்லி நானும் இன்னைக்கு ஜெயிப்பாங்கன்னு இந்த டீமுக்கு போய் கொடுத்தேன், அந்த டீம் யாருன்னு கரெக்டா இன்னைக்கு திருப்பியும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் நீங்களே பாத்திருப்பீங்க, சொல்லுங்க உங்க இனிஷியல் தாட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. I am sorry to say that if my assessment is harsh, cricket theriyama cricket aadra oru franchise na Punjab Kings dhaan. Na ungalukku thirupi thirupi solren, na oru sila player la na solren nu vechukongala, romba rare avanga pari enna idu taandi adikiradala. Na sollita vandu SA league la battle padla Riley Rousseau ku Kota Gladiators sutama 10 match la 150 run adichara, 38 IS score, oru nyayame illama inga aadringa. Indha maadhiri oru spin ball sarra sarran thirumbudhu லியம் லிவிங்ஸ்டன். அதான் நான் சொல்லணும், இப்ப என்ன சொல்லுவாங்க, ரெண்டு விக்கெட் எடுத்துட்டு லியம் லிவிங்ஸ்டன், அவரு ஒரு தண்ட கடன் தான் பேட்டிங்ல. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுக்கு 4 ஓவர் சிக்கந்தர் ராசா இன்னைக்கு இன்னொன்று நம்ம ஹைலைட் பண்ணது ஹர்ப்ரீத் பிரார். ஹர்ப்ரீத் பிரார் இஸ் அ வெரி குட் போலர், தெர் இஸ் நோ செகண்ட் தாட்ஸ் அபவுட் தட். 3 மேட்சா அவருக்கு விக்கெட் இல்லை அப்படின்னு சொன்னோம், 4 ஓவர்ல 35 ரன். உங்களுக்கு ஆப்ஷனே இல்லாம வேற வழியே இல்லாம அந்த ஒரு சிச்சுவேஷன்ல ராகுல் தவாட்டி ஆடும் போது அவங்களுக்கு வேற வழி இல்ல, ஹர்ப்ரீத் பாரா கொண்டு வந்தாங்க. பிகாஸ் தே டோன்ட் ஹவ் அன் ஆப்ஷன் ஆஃப் எனி ஸ்பின்னர் போலிங். இதுவே உங்களுக்கு சிக்கந்தர் ராசா இருந்திருந்தாரா பேட்டிங்ல 0 அடிக்கிட்டியா, எனக்கு அதை பத்தி பிரயோஜனம் இல்லை. ரைலி ரூசோ 9 ரன் 7 பால்ல, அந்த 9 ரன் 7 பால்ல அவர் அடிச்சிருப்பாரு எல்லா மேட்சும் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நான் என்ன சொன்னேன், இப்ப கிங்ஸ் 11 பஞ்சாபோட மேட்சே 10 ஓவருக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும். அந்த சஷாந்த் சிங்கும் அசுதோஷ் சர்மாவும் ஆடினா ஓகே, நம்ம எட்ஜி எப்படி கொடுத்தோம், எப்படி எட்ஜு கொடுத்தோம் நீங்க சொல்லுங்க பாப்போம். அதர்ப தைடேவும் பிரப்சிம்ரன் சிங்கும் ஓபனிங் இறங்கணும், சிக்கந்தர் ராசா உள்ள வரணும் ரைலி ரோசோ பதில. தே ஷுட் ஹாவ் சாம் கரன், ஜித்தேஷ் சர்மா, சஷாங்க் சிங், அசுதோஷ் சர்மா இன் த பேக். இதுதானே நம்ம சொன்னோம், நீங்க ரைலி ரோசோ நம்பர் நம்பர் 3ல ஆடினீங்கன்னா எப்படியா ஜெயிப்பீங்க நீங்க. இன்னொன்னு சொல்றேன், இப்ப நம்ம என்ன சொன்னோம், இது வந்து ஒரு லோ ஸ்கோரிங் வென்யூ, பெருசா 180 பிளஸ் ஸ்கோர் எல்லாம் வரல உங்களுக்கு. சோ 180 is going to be a definite winning score sonna, imagine them scoring 180 power play la adikano appdin sonna. Okay, PBK is 56 for 1 in power play, 56 for 1 in power play, nama sonnadu 53 for 1. Okay, avanga vandu target paathutanga
கடைசியில 97 for 6 விட்டும் கடைசி 4-5 ஓவர்ல 55 வந்துரும் சொன்னோம். 45 for 4 இன்ஸ்பைட் ஆஃப் தட் 142 ஆல் அவுட். இப்ப அவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 101 for 4 42 ரன் அடிக்கணும், 5 balls டு ஸ்பேர். அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் பார்த்துக்கோங்க, ஜிடி வந்து 13 ஓவர்ல 75 ரன் 5 விக்கெட், 13 ஓவர்ஸ் ஆஃப் ஸ்பின்னர். ஓகே, இவங்க வந்து 8 ஓவர்ஸ்ல 54 for 2. லிவிங்ஸ்டன் பிரில்லியண்டா போட்டாரு, அதுல 4 ஓவர்ல 35 ரன் பிராரு. இன்னும் ஒரு போலர் சிக்கந்தர் ராசா உட போல், ஜஸ்ட் இமேஜின். இப்ப உங்களுக்கு வந்து இவர் ஓபன் பண்ணியிருந்தா அந்த அதர்வத்தேடே ஒரு டீசன்ட் பிளேயர்யா, அவரை ஏன் உக்காத்தி வைக்கிறீங்க? அந்த அர்ப்ரீத் பாட்டியான்னு ஒருத்தர் ஆடுறாங்க, அவர் 100 ரன் ஸ்ட்ரைக் ரேட் மேல ஆடி நான் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி ஒரு காமன், நான் தான் சொல்றேன்னே உங்களுக்கு, பின்னில இருந்து போட்டோ எடுத்துருப்பாங்க கட்டி பிடிக்கிறது கடைசி நாள். We will see you next year அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொக்கை கொடுத்து அனுப்புற பார்ட்டி இல்ல பிரா, அவரு ஓகே தைடு, அப்படி இல்லாட்டி இந்த அசுதோஷையாவது முன்னாடி இறக்கிட வேண்டியதானே, ஓபனிங் பண்ண வேண்டியதானே? ஐயோ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க சார், பண்ண ஜெயிச்சிருவாங்க. நீங்க திருப்பி திருப்பி புரியாம பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் பண்ண ஜெயிச்சிருவாங்கன்ற. இப்ப உங்களுக்கு 6 ஓவர்ல 56 for 1 ஒரு பிரிஸ்க் ஸ்டார்ட் உங்களுக்கு வந்திருக்குன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும் அந்த சிச்சுவேஷன்ல? யூட் ஹவ் சென்ட் சம்வன் லைக் அசுதோஷ். ஸ்லோ பிச்சுன்னு உங்களுக்கு தெரியும், ஸ்லோ பிச்சுன்னு தெரியும், 180 இஸ் எ வின்னிங் ஸ்கோர்னு தெரியும். நீங்க 40 ரன்ஸ், 56 for 1 6 ஓவர்ல, அதுக்கப்புறம் நீங்க வந்து 80 ரன் அடிக்கிறீங்க, வந்து 9 விக்கெட்ஸ் இன் லேண்ட் 14 ஓவர்னு, வாட் கைண்ட் ஆஃப் திங்கிங் இஸ் திஸ்? ஸோ அது அவங்களாம் கவலையே கிடையாது, வந்தியா எனக்கு 14 மேட்ச் நம்ம ஆடினோமா, வந்து நின்னமா, பஞ்சாப் கிங்ஸ் பார்ட்டிசிபேட்டடு, திருப்பியும் 9th place, ஆர்சிபி வந்து பாட்டம்ல, சாம் கரன் மாதிரி ஆளுங்களுக்கு ப்ரொஃபைல் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தோமா, அடுத்த வருஷம் ஃபுல்லா வேற வேற பிரான்சைஸ்ல இன்னும் நல்லா பெட்டரா டீல் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த 4 ஓவர் கடைசியில போடுறாரு, ஓபனிங் வர்றாரு. அது மட்டும் கிடையாது, இப்ப இங்க இருக்கிற கோச் இதை விட நிறைய சம்பளம் கொடுத்து வேற பிரான்சைசி வேலை கொடுக்கலன்னா என் பேரே நான் மாத்தி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பண்ண ஒரு மேனேஜ்மெண்ட அடுத்த வருஷம் அவர் வேலையை விட்டு தூக்கின உடனே இன்னும் ஒரு பிரான்சைசி இதோட ஜாஸ்தியா கொடுத்து கொடுப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கு? இப்ப நாங்களாம் எப்படின்னா, நிறைய பேர் வந்து என் ஒய்ஃப் எல்லாம் வந்து சொல்ற எனக்கு சொல்லுவாங்க, நீ என்ன போற இடத்துலாம் நீ ஜெயிக்கணும்னு நீ ஆசைப்படுற அப்படின்னு. அப்படிதான் நாங்க ஆசைப்படுவோம், ஜெயிக்கலாம் தட் இஸ் ஓகே, பட் வி வில் நாட் கோ வித்வுட் ட்ரீம்ஸ். தோத்துட்டோமா தட்ஸ் ஓகே, பட் புட் அவர் எவ்ரி திங் பிளேஆப்ஸ் போனோம், கொட்டா இந்த கொட்டாவை திருப்பணும்ன்றதான் என்னோட பெரிய இதுவே. என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், பேட்டிங் வந்து கிக் ஆஃபே பண்ணல, 5 வருஷமா குவாலிஃபை ஆகாத டீம் குவாலிஃபை ஆயிடுச்சு, பட் ஐ கேம் பேக் எக்ஸ்ட்ரீம்லி ஹர்ட். நீங்க வந்து ஒரு டீமோட ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்க மேட்சுக்கு மேட்ச் தோத்துட்டே இருக்கீங்க, புதுசா எதுவுமே பண்ண மாட்டேன்றீங்க, அண்ட் யூ ஆர் ட்ரைங் டு சாட்டிஸ்ஃபை யுவர் பிளேயர்ஸ் இன் தி டீம், எப்படியா ஜெயிப்பீங்க நீங்க? இப்ப ஆர்சிபி கண்டிப்பா உடன் பிளேஸ் வராது, நான் திருப்பி சொல்றேன், இவங்க தான் உடன் பிளேஸ் வரப்போறாங்க, இவங்கெல்லாம் 10th place வரப்போறாங்க. ஆர்சிபி வில் ஸ்டார்ட் வின்னிங் ஃப்ரம் நவ் ஆன், வெதர் தே மேக் இட் டு தி பிளேஆஃப்ஸ் ஆர் நாட் இட்ஸ் ஓகே, பட் ஆர்சிபி வில் ரைஸ் ஃப்ரம் ஹியர். இவங்க ரைஸ் ஆறதுக்கு சூரியன் காத்தால 6 மணிக்கு நீங்க ஜன்னல் திறந்து பார்த்தாலும் இருட்டா தான் இருக்கும் உங்களுக்கு. சரி, ஜிடி ஆனா கரெக்டான சேஞ்சஸ் பண்ணாங்க பீடா, உமர் ஜாய் உள்ள கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் சாய் கிஷோர் வந்து ஒரு இன்ஸ்பயர்ட் சேஞ்ச், அவர் முதல்ல உட்காரவே வச்சிருக்கூடாது வெளியே, சாய் கிஷோர் சூப்பரா போட்டாரு, அவரு நல்ல சேஞ்ச். சோ ரெண்டு சேஞ்சுமே நல்ல சேஞ்ச் தான் நினைக்கிறேன், அதோ உமர் ஜாய்க்கு 2 ஓவர் கொடுத்ததோட இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்துருக்கலாம். டெரிஃபிக் சேஞ்சஸ் இன்னைக்கு பியூட்டிஃபுல்லா எல்லாத்தையும் பண்ணாங்க. இந்த அதான் நான் சொல்றேன், இந்த உமர் ஜாய் இஸ் அண்டர் ரேட்டட் போலர், யோ குடுங்கயா போலிங்க, அவருக்கு 2 ஓவர்ல 13 ரன் தான் கொடுக்குறாரு, குடுங்க. நான் தான் சொன்னேன் இந்த ஸ்பென்சர் இப்ப நீங்க வந்து டபால் ஒரு 6 அடிச்சு ஒரு மொமெண்டமா மாத்தினார் பாருங்க, யூ ஷுட் ஹவ் லாஸ்டட் லாங், பட் அந்த த்ரஸ்ட் கொடுத்துட்டாரு, அந்த சிச்சுவேஷன் அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது, வந்து டப்படிப்பின் ஒரு 6 அடிச்சு 10 பால்ல ஒரு 13 ரன் இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, சாய் சுதர்ஷன் வந்து ரொம்ப நாளா எடுத்துட்டு போனாரு, நான் ஐ எம் ஆல்வேஸ் சம்மன் ஹூ ரேட் ஷாருக் கான் ஐலி, வாய்ப்பே கிடையாது, பவர் ஹிட்டரே கிடையாது. திருப்பி சொல்றேன், ரித்தமான் சாகா பயங்கரமா அடிக்கிற மாதிரி இருக்கும், கரெக்டா ரன் பால் 11 பால்ல 13 ரன், 12 பால்ல 4 அவுட் ஆவாரு,
சுப்மான் கில்லும் அடிக்கிற மாதிரி இருக்கும், அவர் முடிச்சாதான் உங்களுக்கு இது மாதிரி இருக்க போறோம். ஆடிட்டு 10 ஓவர்ல அவுட் ஆனா அவுட் ஸ்ட்ரைக் ரேட்டும் பெருசா இருக்காது. சாய் சுதர்ஷன் உங்களுக்கு ஸ்லோ ஆடுறாரு. மில்லருக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் சொன்ன போது நிறைய பேர் கேட்கல நான் சொன்னதை, அட்லீஸ்ட் இப்பயாவது நான் சொல்றது கேளுங்க. அவங்களுக்கு ஒரே இது என்னன்னா, இந்த ராகுல் தவாட்டியாவா அநியாயம் பண்றாங்க பின்னாடி இருக்கி, ஒவ்வொருத்தரையும் சொல்லி தொலைறேன், நம்பர் ஃபைவ்ல போடுங்க அவர் என்ன அவர் இறக்க, அவர் வேற லெவல் மெச்சூரிட்டிங்க அவருக்கு, பியூட்டிஃபுல் கிரிக்கெட்டர் அவரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், உங்களுக்கு ஷாருக் கான் இருக்காரு, ரஷீத் கான் இருக்காரு, யாருக்கும் தெரியாது சாய் கிஷோர் 100 மீட்டர் சிக்ஸ் அடிப்பாரு, நான் பார்த்திருக்கேன் 100 மீட்டர் சிக்ஸ் அடிப்பாரு. டிஎன்பிஎல் எல்லாம் அவர் என்ன 2 ரன் 3 ரன் தான் ஆடிட்டு இருந்தாரு சாய் கிஷோர். பியூட்டிஃபுல்லா வந்து பிக்சர் எக்ஸலண்டா ரீட் பண்ணி இவரை கொண்டுட்டாங்க. நான் திருப்பியும் சொல்றேன், நீங்க பாக்குறது சேம் ரஷீத் கான் கிடையாது, இந்த மாதிரி ஒரு பிச்சு கொடுத்துங்க போட்டு நோண்டி இருப்பாரு ரஷீத் கான, அவருக்கு அந்த பேக் டிரைவே வரமாட்டேங்குது, கஷ்டப்பட்டு போட்டுட்டு இருக்காரு எக்ஸ்பீரியன்ஸ்ல. இந்த பிச்சுல 4 விக்கெட் சல்லிசா எடுத்துட்டு போயிருப்பாரு. இன்னைக்கு அவங்க பியூட்டிஃபுல்லா அதை யோசிச்சுதான் ரஷீத் கானுக்கு விக்கெட் விழமாட்டேங்கிறதுன்ட்டு பியூட்டிஃபுல்லா சாய் கிஷோர் எடுத்துட்டு வந்தாங்க. அதை தான் நான் சொல்றேன், இந்த இங்க வந்துட்டு எந்த அளவுக்கு உங்களோட இன்டெலிஜென்ஸ நீங்க ரிசோர்சஸ மேக்சிமைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றீங்களோ, ஒன்லி தென் யூ வில் வின். ஜிடி வாஸ் எக்ஸாக்ட்லி தட் அண்ட் பிபி கேஸ் தேர் நாட் கோயிங் டு சேஞ்ச். இன்னும் 2 மேட்ச் ஆடுவார் ரைடி ரூசோ, ஆடட்டும், எங்க ஊர்க்காரர் தான், நல்லா இருக்கட்டும், கடைசி பிளேஸ் வரட்டும், பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் ஆர்சிபி டு பினிஷ் அட் த பாட்டம் ஆஃப் த டேபிள். ஓகே பீடா, ஸோ 2 மேட்சுமே பார்த்து முடிச்சிட்டோம், உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? இல்ல எனக்கு ரொம்ப பயங்கர ஹர்ட் நானு. ஆக்சுவலி எங்களுக்கு இன்னைக்கு மேட்ச் இருந்தது, அதனாலதான் இந்த ஆர்சிபி இது அல்கோரிதம்னால போட முடியல. பட் 223 எனக்கு தெரியும் தோத்துருவாங்க அப்படின்னு தெரியும், பட் இவ்வளவு க்ளோஸா வந்துட்டு இப்ப கடைசியில வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க 21 ரன். நான் சொன்ன ஸ்டார் போடுறாரு போலிங், டீம் மேட்ச் தான் சொல்லியிருந்தாங்க 21 ரன், என்ன சார் பேசுறீங்க நீங்க, சான்ஸ் இருக்கு நீங்க வேடிக்கை பாரு அப்படின்னு. அது நடக்கும் நினைச்சேன், நடக்காம போயிடுச்சு. பட் தே ஃபாட் டில் தி எண்ட், ஐ ஹேவ் மை ஹார்ட் ஃபில்ட் அப். இதுக்கு மேல வந்து சும்மா அவங்கள வந்து இது பண்ணணும், நீ சொல்றதா ஈஸியா சொல்லலாம், லாக்கி ஃபெர்குசன் 28 ரன் கொடுத்தாரு சால்ட்டுக்குன்னு, செம்மாடி அடிச்சிட்டார் ஸ்டால்க்கு. அதே மாதிரி ரெண்டாவது பால் பாத்தீங்கன்னா ஒரு இன்சைட் ஸ்கோர் போச்சு, அப்படிதான் ஆகும், ஒரு மிட் ஆஃப் மேல ஒன்னு அடிச்சாரு. அதனால வந்துட்டு ப்ரூட்டல் பேட்டிங் ஃப்ரம் சால்ட். நானே வந்து ராக்கி ஃபெர்குசன் நீங்க ஆடணும்னு தான் சொன்னேன், பட் இப்ப அடுத்துமே பிகாஸ் மேக்ஸ்வெல் இஸ் நாட் ஸ்டில் மென்டலி ஃபிட், மேக்ஸ்வெல் உள்ள வந்துட்டார் நான், தட் சுட் பி த காம்பினேஷன், இந்த 220 ஸ்டில் யூ கேன் சேஸ் அப்படிங்கும் போது ஒன்லி திங்ஸ் கேன் பிரைட்டன் அப் ஃபார் ஆர்சிபி. பிபி கேஸ் ரொம்ப சிம்பிள், இன்னும் 4 மேட்ச் 5 மேட்ச் ஆடிட்டு எல்லாருக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு பாயிண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணிட்டு அடுத்த வருஷம் ஷேரி பஞ்சாப் அப்படின்னு அடுத்த வருஷம் வருவாங்க, நீங்க அப்படியே வாங்க. இன்னொன்னு நான் சொல்றேன், they got one of the most destructive sides with both bat and ball. அவங்க கடைசி பிளேஸுக்கு வந்தாங்கன்னா only people who are in charge are responsible for that. இதை விட ஒரு நல்ல டீமை நீங்க எடுக்கவே முடியாது, ரொம்ப புவர் செலெக்ஷன்ஸ், புவர் ஸ்ட்ராட்டஜிஸ். So it's a disappointing day. And I always wanted to tell you, and I always tell you, PBKS ஜெயிக்கணும், RCB ஜெயிக்கணும், SRH ஜெயிக்கணும், Royal ஜெயிக்கணும் அப்படின்னு, அது இன்னைக்கு நடக்கல. Until we come back for yet another episode of IPL preview or review to entertain you, thanks a lot and bye-bye.